நம்ம குப்பையிலிருந்து அதை தரம் பிரித்து உரமாக்க வேண்டும் என்று யாருமே சிந்திக்காத போது ஒரு 2006-2007 சொன்னவர். அதை முன்னெடுக்க வேண்டிதான் நம்முடைய பெரியார் மணியம்மையில் நம்மளுடைய குப்பைகள் எல்லாம் தரம் பிரிக்கப்பட்டு இன்னைக்கு அது மிக சிறந்த ஒரு திட்டமாக எல்லோருக்கும் பயன்பெறக்கூடிய விதத்தில் அது இருந்து வருகிறது. அது மட்டும் இப்போ நீங்க டிவி பாக்குறீங்க இல்லையா, ஆமாவா? அந்த டிவி என்பதே மிக அரிதான ஒரு காலம். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு டிவி எல்லார் வீட்லேயும் இருக்காது. போகும்போது ஒரு சில வீட்டில் ஒரு பெரிய கம்பம் இருக்கும் வீட்டுக்கு மேல. அந்த கம்பத்துல பார்த்தா துப்பாக்கி போல ஆண்டனா இருக்கும், அதான் டிவி ஆண்டனான்னுவாங்க. இன்னைக்கு அதை பார்க்கறதே மிகப்பெரிய அபூர்வம். பார்த்துருக்கீங்களா யாராவது? பார்த்தவங்க கை தூக்குங்க, பார்ப்போம். டிவி ஆண்டனா, நீ டிஷ் ஆண்டனாவை சொல்லக்கூடாது, டிவி ஆண்டனா. ஓகே ஓகே, கையை போல அந்த மாதிரி. அப்போ நான் சொல்லுவேன் என் நண்பர்கள்ட்ட, இல்லை இந்த ஆண்டனா எல்லாம் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அப்போ என் நண்பர்கிட்ட சொல்லுவேன், இந்த ஆண்டனா எதுக்கு தெரியுமா? அது ஆண்டனான்னு சொல்ல தெரியாது. இது எதுக்கு தெரியுமா? வெளியில் வரக்கூடிய காக்கா குருவி எல்லாம் சுடுறதுக்கான துப்பாக்கி அப்படின்னு சொன்ன வந்தா இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி மேயரா நான் இங்க நிற்கிறேன். அதன் பிறகு இதை ஏன் நான் சொல்றேன்னா, அது காக்கா குருவி சுடுற துப்பாக்கின்னு என் நண்பன்ட்ட முத முதல்ல சொன்னேன். அப்படி நான் தப்பு தப்பா சொன்னதுனால தான் அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய தவறுகள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு நல்லா படிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் இன்னைக்கு மேயரா உங்க மேடை உங்களுக்கு முன்னாடி மேடையில நான் நிற்கிறேன். Yeah.